எட்டாவது நாளில் உங்கள் மத்தியில் வந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் எனக்கு பாராட்டின நல்ல கிருபைகளை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நாம் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உங்களுக்கு தெரிந்த பாடல் தான், நான் பாடும்போது என் உதடும் கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா. எல்லாரும் சந்தோஷமாக நல்ல உற்சாகம். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா
once more solengalam பாடணும் ஆமீன் சொல்லலாமா?
அப்பா சமூகம் ஆமீன் சோத்திரம் சந்தோஷிக்கிற இடம் ஆமீன் சொல்லலாமா உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா அல்லேலூயா சங்கீத கண்ணகி தாவீது சொல்லும்போது சொல்றாரு நான் உயிரோடு இருக்கும் அளவு கர்த்தர் என்ன செய்வேனா மெதுவா சொல்லுங்க யாராவது கேட்டு உள்ள வந்துட போறாங்க என்ன செய்வேனா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா அப்போ உயிரோடு இருக்கணும்னா அவரை பாடி ஆகணும் இங்க ஊழியக்கார அம்மா தான் கொஞ்சம் அல்லேலூயா சொல்றாங்க மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா சொல்றாங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம் ஆகவே சோத்திரம் என்ன பாச தெரிஞ்சுதான் அழைச்சா சொல்லுங்க சோத்திரம் வந்தது மாதிரி நண்பர் ஆமீன் சோத்திரம் ஆனாலும் ஆமீன் சோத்திரம் பாச எனக்கு ரொம்ப பழக்கம் கிடையாது என்னுடைய தகப்பனாரும் அவங்களும் ஆமீன் பல வருஷத்துக்கு முன்பு இணைந்து ஊழியம் செஞ்சிருக்காங்க நாங்க அந்த பக்கத்துல இருக்கிறோம் அவங்க இந்த பக்கத்துல இருக்கிறாங்க ஒரு ஆமீன் சொல்லலாமா இன்னைக்கு அவர்கள் தலைமுறைகள் ஒன்று சேர்ந்து கத்தரை துதிக்கிறதுனா தேவன் கொடுத்திருக்கிற மகா பெரிய பாக்கியம் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா உங்களை மாதிரி எங்க சர்ச்சில் இப்படி ஊழியக்கார அம்மா மாதிரி இருக்காங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா அவர்கள் ஜபமும் அவங்க தோத்திரம் கண்ணீரமும் தான் எங்களை ஊழியக்காரனா நிறுத்தி இருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா சத்தமா சொல்லு ஒரு அல்லேலூயா அல்லேலூயா தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் யார் இந்த ராஜா நல்ல கை தட்டணும் தம்பி மாதிரிலாம் நல்ல கை தட்டணும் இல்ல என் பக்கத்துல கொண்டு விட்டுருவேன் நான் யாருக்குன்னு பயப்பட மாட்டேன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சதபா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சரி Everyone sing with me. Darling.
ஓசை உள்ள கைத்தாளத்தோட அண்ணாச்சி அடிக்கிற ட்ரம்ஸ் பார்த்தா என் ஈரகுலையே நடுங்குது. தோத்துறோம் அந்த அளவுக்கு பிரஷர் கூட்டி அடிக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க வளமுடன். ஆமென் சொல்லுங்களே. அவரே இந்த வயசுல ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அப்படி அடிக்கிறார்னா சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு தோத்துறோம் ஒரு சைஸா கொண்டு வரீங்க டச்சிங் வந்து ரொம்ப நல்லா இல்லாம இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் பிள்ளைக்கு சிரிக்குது. ஆமென் சொல்லலாமா? ஆக்டிங் கிறிஸ்டியனா இருக்கவே கூடாது. நல்லா கை தட்டணும், நல்லா பாடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து ரோஸ்மேரி அக்கா கிட்ட கேளுங்க, அக்கா கை தட்டி பாடினாதான் உனக்கு விடுதலை உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க கை தட்டி பாடலாதான் தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சாதாரண பாட்டுக்காரனா இருந்தா நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோமாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க போயிருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை மாதிரி எங்களுக்கும் ஆடுகள் கிடைக்கும், மேய்க்க வேண்டி இருக்கு. ரெண்டு கைய நல்லா தட்டி அவர் சொல்றாரு, ஓசை உள்ள கைத்தாளத்தோடும் பேரோசை உள்ள கைத்தாளத்தோடும் கத்தர் என்ன செய்வனா? ஓசை மட்டும் ஆண்டவருக்கு பிடிக்கலையா? பேரோசை பிடிக்குதா? என்ன பேச மாட்டேங்கிறியா? நல்ல சத்தமா ஒரு ஆமின்னு சொல்லக்கூடாதா? நான் யாருக்கண்டும் பயப்பட மாட்டேன். நான் உசுரோட இருக்கிறதுக்கு காரணம் அதனால்தான். தோத்துறேன். அல்லேலூயா சொல்லலாமா? 45 வயசு ஆகுது, என்ன பார்த்து அப்படி தெரியாது. ஒரு ஆமின்னு சொல்லலாமா? தெரியும் ஏசு நல்லது தானே? தெரியும் பாஸ்டர், தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க இப்படி லேட்டா வரோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அண்ணா ஜி மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. வியாதியில் விடுதலை தருபவர் அவன் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப நீங்க போட்றாதீங்க, இவங்க கைத்தட்ட பாட்டா எனக்கு பயமா இருக்கு. ஒரு அல்லேல சொல்லுங்க. கொஞ்சம் ஆவியில ஸ்பீடா போகணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? உங்க தட்டை பார்த்துட்டோன்னே இந்த புலி உடைப்பாக பாத்தீங்களா? அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுக்க போறேன். 1 2 3 சொல்லும் போது நீங்க எல்லாம் கை தட்டணும் சேர்ந்து. அதுக்கப்புறம்தான் அண்ணன் வாசிப்பாக. ஒரு ஆமென் சொல்லலாமா? சரிதானா? கை கொண்டவங்க எல்லாம் கையை விரித்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஆஸ்பத்திரியில கையை கட்டி தொங்க போட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கையை கொடுத்திருக்கிறபடினாலே ரெண்டு கையை நல்லா தட்டி ஆமென் தேவ சமூகத்திலே நீ கர்த்தரை உயர்த்தும் பொழுது உன் பலவீனம் உன்னை விட்டு மாறுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பாடிக்கிட்டு காசு வாங்கி போயிட்டு போறதுக்கு வரல நான். அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். பாடி முடிச்ச உடனே கவர் கொடுப்பாக, கவர் வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வரல. ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் உங்கள் செத்து போன சரீரங்களை உயிரோடு எழுப்ப அவரால முடியும். அப்போ நீங்க ஏன் கூட ஒத்துழைக்கணும். அப்போ ஆவியானவர் அற்புதத்தை உங்களுக்கு செய்வாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களை சுகப்படுத்த போகிறார். உங்கள் பலவீனம் பலனாய் மாறப்போகிறது. உங்கள் சுகவீனம் சுகமாய் மாறப்போகிறது. உங்கள் தரித்திரம் ஐஸ்வர்யமாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் நல்ல கையை தட்ட? நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்களாரும் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர்.
அவர் என்னென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவர். குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ள கையை தட்டி. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ள இயேசு நல்லவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறா நல்ல கையை தட்டி. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். கைகளை தட்டி பாடும் பொழுதே விடுதலை உண்டாகிறது. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்க பரிசுத்த அவர் நல்லவர். ஐயா தம்பி சத்தமாய் சொல்லுவோம். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர் நல்லவர். அவர் நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ள இயேசுவே. நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் என்னை விட்டு விட மாட்டார். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவர். அவர் நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாத. நல்ல கையை தட்ட. என்றென்றும் மாறாத இயேசு நல்லவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாத. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாத. அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். கலைக்க மேல கைய தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் மாறவே மாட்டாரு. இப்படி அல்லேலூயா சொல்றது அவர் மாறவே மாட்டாரு. சம்டைம் நீங்க கட்டுன புருஷன் உங்களை விட்டு மாறி போயிடலாம். பிள்ளைங்க உங்களை விட்டு மாறி போயிடலாம். உங்க மனைவி உங்களை விட்டு மாறி போயிடலாம். ஏ பாஸ்டர் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? நீங்க தனிமையா நிற்க வேண்டிய ஒரு காலம் ஒன்று வரும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. இப்ப பிள்ளைகளுக்கு தோத்திர நாட்டுக்கோழி முட்டையை கொடுத்து நம்ம படிக்க வைக்கிறோம் எதுக்கு?
உள்ள நல்லா வரட்டுமே நல்லா வரட்டுமே வளரட்டுமே நல்லா படிக்கட்டுமே தோத்திரம் வளர்ந்தா நல்லா இருப்பானே எங்களை பாப்பானேன்னு அவன் வளர்ந்த உடனே மீச வந்த உடனே அவன் சொல்றான், அப்பா அம்மா எனக்கு உங்களை பாக்குறதுக்கு நேரம் இல்ல, உங்களுக்கு ஹாஸ்டல் ரெடியா இருக்கு, எனக்கு வேலை, எனக்கு பிஸி. வேலையும் பிஸியா இருக்கிறவன ஆண்டவர் தூக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு அல்ல சொல்லுங்க, அப்பா சமூகத்துக்கு வராம ஆராதிக்காம தேவ சமூகத்துக்கு நேரத்தை செலவிடாம இருந்தா டேக் ஆஃப் பண்ணிருவாரு. ஆமீன் சொல்லலாமா? ஆமீன் சொல்லுங்க. அதுக்காக நீங்க தனியா பிரார்த்தனை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எடுத்துக்கோங்க ஆண்டவரே, எடுத்துக்கோங்க ஆண்டவரே, எடுக்கணும்னு சொல்ற கேஸ் இதுவரைக்கும் போகல. அல்ல சொல்லுங்க, இந்த உலகத்துல என்னால பாடம் அனுபவிக்க முடியல, துன்பத்தை அனுபவிக்க முடியல, எடுங்க ஆண்டவரே. அவர் சொல்றாரு, இங்க கடை இங்க கடந்து தோத்திரம் இருக்கிற ஆளெல்லாம் நாசப்படுத்திட்டு இருக்கிற பரலோகம் இப்ப நல்லா போய்கிட்டு இருக்கு தோத்திரம். ஆமீன். இங்க யாரு இப்போதைக்கு என்ன இல்ல, தேவையில்லை, அதனாலதான் நம்மளை விட்டு வச்சிருக்கிறாரு. ஆமே. சரி, மெதுவா எழும்பின்னு பாப்போம். நல்லா கைய தட்டி ஆவில நிரம்பி, ஆவியானவர் உங்களை இன்றைக்கு விடுவிக்க போறார். இந்த கூட்டம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு, வெறுமையாய் இந்த கூட்டம் வைக்கப்படல. ஆமென். எத்தனை பேர் ஆவியானவர் உங்களை தொடுகிறார்? எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்கிறீர்கள்? ஆமீன் சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துல நம்ம கூடி வரும் பொழுதெல்லாம் அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய பாட்டு, பழைய பாட்டு சோத்திரம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எருசலேமே கோழிதன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே தாவரமா சிறகினில் தஞ்சமானே கனிவான எருசலேமே. நல்ல கைகளை தட்டி பரலோகம் விட்டு வந்துதே அழகா
பயன்படுத்த முடியாத ஒரு தேவ பிரசன்னம் இதற்குள்ள அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஆவியில உணர்கிறேன், சிலர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. சகோதரி சகோதரா, நீண்ட நாட்களாய் சுமக்கிற உன் பலவீனம் இப்பொழுது உன் சரீரத்தை விட்டு மாறுகிறது. இயேசுவினுடைய அற்புதத்தை செய்கிறார். இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே போகும்போது நீ சாதாரண மனிதனாய் அல்ல, தேவனுடைய சமூகத்தில் இருந்து நன்மைகளை இந்த சபைக்கு தூணாக கர்த்தர் உன்னை நிறுத்த விரும்புகிறார். ரெண்டு கையை நல்லா உயர்த்தி, நான் வாழ்ந்திருப்பது அவருடைய கிருபை. இந்த உலகத்தில் நம்மை விட படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, வசதி படைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, சொத்தா சுகமா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஆனால் அவர் கிருபை இல்லாம வாழுகிற எத்தனையோ பேர் இருக்காங்களே. அவர்கள் நடுவில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அவர் கிருபையை நம்ம மேல வச்சு எத்தனையோ மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொண்ட போதிலும் மரணத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடி இன்றைக்கும் ஜீவனோடு அவருடைய சாலியத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே. நல்ல கையை தட்டி சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தவரே. ரெண்டு கைகளை நல்ல உயர்த்தி சீனாய் மலைதனிலே போட்டுமே இப்போவாரும் இறங்கிவா. பாட்டு எல்லாருக்கும் தெரியும் தானே, சொல்லுங்க கைய உயர்த்தி இப்போவா. ரெண்டு கைய நல்லா உயர்த்தி அப்பா உயர்த்தி என்
பிரசன்ன மலவில்லாமல் இந்த இடத்தை நிரப்புகிறது. ولكن